சினிமாவில் நம்ம ஏகப்பட்ட த்ரில்லர் திரைப்படங்கள், சைக்கோ திரைப்படங்கள் இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த படத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிகப்பு ரோஜாக்கள் படத்தை ஒரு தடவை பார்த்துருந்தோம் அப்படின்னா அதுதான் படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் வரும். ஆனால் அந்த படத்துடைய சாயலில் தான் இப்போ வரைக்கும் எல்லா திரைப்படங்களும், அதாவது சைக்கோ திரைப்படங்களாக இருக்கட்டும் இல்லை த்ரில்லர் திரைப்படங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டும் வரும். மன்மதன் படம் பார்த்த நம்ம எல்லாருமே சிகப்பு ரோஜாக்களை தான் ரீமேக் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் கூட வந்திருக்கும். ஆனால் அந்த படம் வந்து சிம்புவோட படம். ஆனால் சிம்புவை வச்சு சிகப்பு ரோஜாக்கள் பார்ட் டூ படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் வந்து 10 வருடங்களாக நினச்சிட்டு இருந்தாராம். அதுக்கு ஒரு பட்ஜெட்டும் போட்டு வச்சிருந்தாரு. ஆனால் அப்போதைக்கு தயாரிப்பாளர் சரிவர கிடைக்காததுனால அந்த படத்துடைய பிளானை வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வச்சிருந்தாரு மனோஜ். ஆனால் இப்போ சிம்பு சாயல்லே இருக்கிற விசாகன் அப்படிங்கிற ஒரு புதுமுக நடிகரை வச்சு இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காராம். இந்த படம் சிம்புவை மனசில் வச்சு எடுத்த படம் தான். ஆனால் வந்து இப்போ சிம்புவோடைய கால் ஷீட் அந்த மாதிரி கிடைக்காததுனால விசாகன் சிம்பு மாதிரியே இருக்கிறதுனால சிகப்பு ரோஜாக்கள் பார்ட் டூ படத்தை நான் இவரை வச்சே எடுக்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செயல்படுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் சிகப்பு ரோஜாக்கள் பார்ட் டூ திரைப்படத்தை பார்க்கலாம். சிம்பு மாதிரியான ஒரு ஆக்டரையும் பார்க்க போகிறோம்.